மணிப்பூரிலே கலவரம், அரியானாவிலே கலவரம், இப்படி பல கலவரங்களை இன்றைக்கு 2024 தேர்தலுக்காக பாரதிய ஜனதா திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கிறது. எதிர்கட்சிகளெல்லாம் ஒன்று கூடி இந்தியா என்கிற தங்களுடைய அந்த கூட்டணிக்கு பேர் வைத்த உடனேயே பிஜேபியினர்கள் பிதட்ட ஆரம்பித்து விட்டார்கள். இந்த பிதட்டல் எந்த அளவுக்கு என்றால், இந்தியாவினுடைய பெயரையே பாரதிய என்று மாற்ற வேண்டும் என்று இன்றைக்கு அமித்ஷா என்கிற அந்த கொலையாளி, அன்றைக்கு கொலையாளியாக சொல்லப்பட்டவரை சதாசிவம் என்கிற நீதியரசருக்கு லஞ்சமாக ஆளுநர் பதவியை கொடுத்து, அந்த சதாசிவம் என்கிற அந்த நாயும் அந்த ஆளுநர் பதவிக்காக நீதியை மாற்றி சொல்லி அவர் இன்றைக்கு அமித்ஷா இன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் மூலியமாக இன்றைக்கு பாரதிய என்கிற இந்தியாவினுடைய பெயரை மாற்றுவதற்குரிய மசோதாவை இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இவர்கள் இன்னும் தொடர்ந்தால் இந்தியா ரத்தார்கள்தான் ஓடும். இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்கள், நசுக்கப்பட்ட தலித் மக்கள், சிறுபான்மை மக்கள், குரலற்றவர்களுடைய எல்லோருடைய உரிமைகளும் பறிக்கப்படும். ஆகவே இன்றைக்கு 2024 தேர்தலுக்காக கூட்டணி வைத்திருக்கிற இந்தியா என்கிற இந்த கூட்டணியை ஏனைய கட்சிகளும் மாச்சரியங்களை கடந்து அவர்களை பலப்படுத்த வேண்டும். அண்ணாவினுடைய பெயரை சொல்லி கட்சி வைத்திருக்கிற அனைத்து இந்திய அதிமுக, மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்கிற அண்ணாவினுடைய தத்துவத்திற்கு மாறாக டெல்லி அரசினுடைய உரிமைகளை பறிக்கிற அந்த மசோதாவை ஆதரித்தது என்பது, நான் மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியது போல் சொல்ல விரும்பவில்லை. ஆகவே அவர்கள் இந்த தங்களுடைய இந்த உன்னதமான கொள்கைக்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம், வேலுமணி தங்கமணி எடப்பாடியினுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். நாட்டு மக்களுக்காக, எம்ஜிஆர் ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட அதிமுகவுக்காக அல்ல. ஆகவே அவர்கள் திருந்தி, அவர்கள் மேலே நாங்கள் கூட்டணி, கீழே அண்ணாமலையோடு இல்லை என்று எப்படியோ சொன்னாலும், மீண்டும் பழையபடி அவர்களுக்கு அமலாக்கத்துறையும் இருக்கிற பொருளாதார குற்றப்பிரிவினரும் ஏனைய துறைகளும் சிபிஐயும் காமித்து இவர்கள் அச்சப்படுகிற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் தங்களுடைய கொள்கையை மறந்து இவர்களை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் நாம் கண்டிக்கிறோம். மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு உன்னத தத்துவத்தை மக்களிடத்திலே வைத்துத்தான் அவர் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கினார். அப்போ அந்த ஆரம்ப காட்ட பாட்டாளி மக்கள் கட்சியிலே தங்களை இணைத்து கொண்டவர்கள் ஒருவர் தான் இங்கே இருக்கக்கூடிய தோழர் பாண்டியன் கூட. இப்போ அவர்களெல்லாம் அதை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள் என்றால், அவருடைய தத்துவத்திலிருந்து அவர்கள் பிறண்டு விட்டார்கள் என்பதற்காகத்தான். ஆகவே நாங்கள் டெல்லியில்தான் கூட்டணி, இங்கே கூட்டணி இல்லை என்பதற்காக என்று சொல்லாமல், சிபிஐக்கு அஞ்சாமல், அந்த துணிச்சலோடு பழைய பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கின நேரத்தில் ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படி தத்துவார்த்த அரசியலை கையெடுத்தார்களோ, அதே போன்று எந்த பாதிப்பு வந்தாலும் தமிழர்களுக்காக நாங்கள் நிற்போம் என்று சின்னவர் ஐயா மருத்துவர் அன்புமணி அவர்களும் துணிச்சலோடு வெளிவர வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன்.